எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் அகமது நபவி, வேளாண் அணியின் மாநில தலைவர் ஷேக் அப்துல்லா, மாவட்ட தலைவர் ஷாகுல் ஹமீது உஸ்மானி, துணைத் தலைவர் எஸ்எஸ்ஏ கரீம், மாவட்ட பொதுச்செயலாளர் ஹயாத் முகமது, மாவட்ட செயலாளர்கள் முஸ்தபா அலாவுதீன், மாவட்ட பொருளாளர் ஆரிஃப் முகமது, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜவுலி காதர், மஹமூதா ரினோஷா, தொகுதி பகுதி நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லை மாவட்ட ஊடக நண்பர்களை வருக வருகவென நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நேற்றைய தினம் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை பள்ளி கல்வித்துறையின் சார்பாக துவங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டமானது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையினை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு மறைமுக செயல் என்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழகத்துடைய கல்வி அறிஞர்கள், திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கி வீரமணி உள்ளிட்ட பல கட்சியினுடைய தலைவர்களும் இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள். கற்றல் குறைபாடு உள்ள, இந்த கொரோனாவினுடைய ஊரடங்கின் காரணமாக கற்றல் குறைபாடு உள்ள 1 முதல் 8 வயது 8வது வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த இடைவெளியை போக்குகின்ற விதமாக இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதாக தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கும் பொழுது மரக்காணம் பகுதியிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு புதிதாக பொறுப்பேற்ற உடனே பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசு பள்ளியினுடைய தரத்தை தனியார் பள்ளியை விட நாங்கள் உயர்த்துவோம் என்பதாக அறிவித்தார். எனவே அரசு பள்ளிகளுடைய தரத்தை, அதனுடைய ஆசிரியருடைய தரத்தை உயர்த்துவது ஒன்றுதான் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய அறிவை வளர்ப்பதற்கான ஒரே வழி. மாறாக கல்வியறிஞர்கள் இல்லாத தன்னார்வலர்களை கொண்டு நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் மறைமுகமாக மதவாதத்தை மக்கள் குழந்தைகளுடைய அந்த உள்ளத்தில் விஷத்தை ஏற்றுகின்ற அந்த மதவாதிகளுக்கு வாய்ப்பாக இது அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே இந்த திட்டமானது கல்வியாளர்களால் வெறுக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற திட்டமாக இருக்கிறது. மேலும் இது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு வடிவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். இதற்கு பதிலாக அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், மாற்று திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இரண்டாவதாக, தமிழக ஆளுநர், முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை போலவே புதிய ஆளுநர் ரவி அவர்களும் தமிழகத்துடைய பொறுப்பேற்றுகிற தமிழக அரசினுடைய இறையாண்மையை தலையிடுகிறார்களோ, அதனை தடுக்கிறாரோ என்கின்ற அச்சத்தை எங்களுக்கு அவரது செயல்பாடுகள் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக திமுகவினுடைய தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் ஆளுநருக்கு காட்டுவதற்காக வேண்டி மக்கள் நலத்திட்டங்களை தொகுத்து வைத்திடுங்கள் என்பதாக ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறார். இந்த சுற்றறிக்கை ஒரு சாதாரண நடைமுறைதான் என்று தலைமை நிலைய செயலாளர் சொல்லிக்காட்டினாலும் கூட எங்களை பொறுத்தவரை மறைமுகமாக ஆளுநர் அவர்கள் தமிழக அரசினுடைய நிர்வாகத்தில் தலையிடுகிறாரோ என்கின்ற அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே முழு முற்றிலும் முதலாக ஆளுநருடைய தலையீடு தமிழக அரசினுடைய நிர்வாகத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதி கண்காணிப்பு குழு என்கின்ற ஒரு குழுவினை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் அதனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். சுபவீரபாண்டியன் அவர்களுடைய அந்த குழு பரிந்துரைக்கிற திட்டங்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாறாக அந்த குழுவே அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற ஒரு குழுவாகவும் அமைந்திட வேண்டும். அத்தோடு நாங்கள் தொடர்ந்து வைத்து வருகிற கோரிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை சரியான முறையில் கண்காணிக்கிற, பராமரிக்கிற குழுவாக சம வாய்ப்பு ஆணையத்தை தமிழக அரசு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டிலே ஏற்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இலங்கை தொடர்ந்து மிகப்பெரிய அடாவடிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. கோட்டைப்பட்டினத்துடைய மீனவர் ராஜ்கிரண் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனை தற்கொலை என்பதாக மறைக்க பார்க்கிறது. தமிழக அரசும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல தமிழக அரசு அவரது குடும்பத்தினருக்கும் கூட அவரது உடலை காட்டாமல், முகத்தை திறந்து காட்டாமல், 1 மணி நேரத்தில் உடற்கூராய்வு செய்யாமல் அவரது உடலை அடக்கம் செய்திருக்கிறது. இது வன்மையான ஜனநாயக விரோத செயல் என்பதாக நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே மீனவருடைய உடலை மறு உட்கூராய்வு செய்ய வேண்டும். அத்தோடு சேர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு
சேதப்படுத்தப்பட்ட படகிற்கும் சேர்த்து 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கிட வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த சேவியர் சுகந்தன் போன்ற மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இலங்கையினுடைய அராஜக தாக்குதலை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு அழுத்தம் தந்திட வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். இது ஒரு பருவமழையினுடைய காலமாக இருக்கின்ற காரணத்தினால் குளங்களை தூர்வார வேண்டிய அவசியம் இருக்கிறது. போதுமான அளவிற்கு குளங்கள் தூர்வாரப்படவில்லை. இதன் காரணமாக நீர் தேக்கி வைக்கப்பட முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த குளங்களை எல்லாம் தூர்வாரி மராமத்து பணிகளை செய்து நீர் தேக்கி வைக்கின்ற அந்த ஆதாரத்தை மேம்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். டீசல் விலை உயர்வால் இன்றைக்கு மீனவர்கள் மிக மோசமான முறையில் பரிதவிக்கிறார்கள். குறிப்பாக உச்சத்தை எட்டுகிற 100 கடந்துவிட்ட பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு அந்நிய செலாவணியை பெற்றுத்தருகிற மீனவர்களுக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக கொள்முதல் விலைக்கு அந்த டீசலை தந்துட வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இதுவரை விசைப்படகு மீனவர்களுக்கு டீசல் லிட்டர் 88 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது, மானியமாக வழங்கப்படுகிறது. அதுவும் கூட விலை அதிகம் என்பதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். 3500 லிட்டர் அவர்களுக்கு மானியமாக வழங்க 1800 லிட்டர் மானியமாக வழங்கப்படுகிறது. அதனை நாங்கள் 3500 லிட்டராக உயர்த்தி வழங்கிட வேண்டும். நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 380 லிட்டர் மானியமாக வழங்கப்படுவதை 700 லிட்டர் மானியமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ரொம்ப மோசமாக மீனவர்களின் நிலை இன்றைக்கு, வாழ்வாதாரம் இன்றைக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது. தமிழகம் தழுவிய தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்கிற போராட்டங்களை மீனவ அமைப்புகள் இப்பொழுது திட்டமிட்டிருக்கின்றன. எனவே டீசல் விலையை குறைத்தே ஆக வேண்டிய கடமை இருக்கிறது. தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் தலையிட்டு மீனவர்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு அதனை நிவர்த்தி செய்திட வேண்டும். இல்லை என்றால் மீனவர்கள் நடத்துகிற மிகப்பெரிய போராட்டத்தில் எஸ்டிபி கட்சி அதில் பங்கெடுக்கும் என்பதாக இந்த சூழலில் நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். பெக்காசஸ் என்கின்ற ஒரு இணைய வழி உளவு போர் ஆயுதத்திற்கு எதிராக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ரவீந்திரன் என்கின்ற நீதியரசருடைய தலைமையிலே ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எஸ்டிபி கட்சி வரவேற்கிறது. நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகளை ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை பெக்காசஸ் என்கின்ற இஸ்ரேலினுடைய ஒரு இணைய உளவு சாப்ட்வேரின் மூலமாக அவர்களை கண்காணித்து வந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் மத்திய அரசு ஒன்றிய அரசு தொடர்ந்து அதனை மறுத்து வந்தது. இந்த நிலையில் தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் விரைந்து இந்த இணையதள பெக்காசஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார், இதனை செய்தது யார், இதில் ஒன்றிய அரசிற்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் வெளிக்கொண்டு வர இந்த கமிட்டிக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைத்திட வேண்டும். நாட்டு மக்களினுடைய முன்பாக இதனுடைய விவகாரம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். நேற்றைய 2 தினங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரு பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏறத்தாழ 7 பேர் உயிரிழந்திருக்கிறார். இந்த 7 பேரும் அப்பாவிகள். அவர்கள் அந்த வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற 4 இளைஞர்கள் அதில் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களது குடும்பத்திற்கு எஸ்டிபி கட்சி சார்பில் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.